ஜனநாயக மதிப்பீடு மற்றும் பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என நாட்டில் உள்ள அனைத்து விசாரணை அமைப்புகளுக்கும் உத்தரவிடுமாறு இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சமூக ஆர்வலர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பத்திரிகையாளரை கைது செய்த போலீசார் அவர்களின் அடையாளங்களை களைந்த உள்ளாடைகளுடன் விசாரணை நடத்திய புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் கண்டனத்தை பெற்றது. இதேபோல ஒடிசாவில் ஊழல் குறித்து செய்தி வெளியிட்டதற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்ட அவர் சுயநினைவின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை கட்டிலுடன் சேர்த்து போலீசார் விளங்கிட்ட சம்பவமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த இரு சம்பவங்கள் தொடர்பாக த எடிட்டர்ஸ் கில்ட் எனப்படும் இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.